போஜனம் வந்து ஒரு செயலினுடைய தன்மையை விளக்குகிறது. ஒரு செயலினுடைய தன்மையை விளக்குகிறது. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னு சொன்னால் எல்லா சாப்பாடு மட்டும் சொல்ல மாட்டீங்க. அது கல்யாண சாப்பாடு, அந்த தன்மையே வேற ஒரு விஷயத்தை சொல்லுது. என்ன மாதிரி கல்யாணம் பண்ணார் பிரதர்? சரியான சாப்பாடு. உங்கள் கல்யாணத்தில் சாப்பிட்ட சாப்பாடு என்னால் மறக்கவே. அப்போ ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட்றோமே, அதை மறந்துடுறோமே. ஏன்னா இது விசேஷித்த ஒரு தன்மை, ஒரு செயல், அந்த காரியம். இதை வந்து என்ன செய்யுதுன்னா, இந்த போஜனம், இந்த பந்தி என்ன பண்ணுது, வெளிப்படுத்தி காமிக்குது. அதாவது சங்கீதக்காரன் கூட சொல்றா இல்லையா, சங்கீதம் 23 சொல்றா இல்லையா, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார், அப்பொழுது உன் பாத்திரம். அப்போ ஒரு சத்துருக்கு முன்னாடி கூட நமக்கு என்ன பஸ்டா இருக்குது? பந்தி. ஏன் பந்தி மூலமா நான் சத்துருக்கு ஒன்று சொல்கிறோம், நான் சாதாரணமான ஆள் இல்லை, நீ என்னை வந்து தள்ள முடியாது, எனக்கு கீழே தள்ளணும்னு யோசிக்க முடியாது. ஏன்னா என் சத்துருக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தியை வைக்கிறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய மேன்மை இல்லையா. அப்போ சாப்பாடு போஜனம்ன்றது ஒரு செயலினுடைய தன்மையை நமக்கு விளக்கி காட்டுகிறது. இதுதான் போஜனம்.